வணக்கம் டாக்டர். வணக்கம். எதன் காரணமாக அடிக்கடி ஒரு சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் வருது? காய்ச்சலுக்குன்னு ஏதாவது தடுப்பு முறைகள் இருக்கா? நம்ம முன்னாடியே தடுக்க முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். காய்ச்சல் அப்படின்னாவே நம்ம ஊரில் உடம்பு சுடுது, தலை சுடுது, மேல் சுடுது அப்படின்னு சொல்லி அதை காய்ச்சல் நினச்சி உடனே ஓடி வந்துடுறாங்க. பயப்பட வேண்டாம். காய்ச்சல் அப்படிங்கிறது உடல் வெப்பநிலை 98.6 டிகிரிக்கு மேலே போனால் மட்டும்தான். காய்ச்சலை பற்றி விரிவாக முன்னாடி சில காணொளிகளை வெளியிட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். முக்கியமாக காய்ச்சல் வருவதற்கு இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி வைரஸ் தொற்று தான் முக்கியமான காரணம். குளிர் காலங்களில் வேறு சில வைரஸ்கள் அதிகமாகும், மழைக்காலங்களில் டெங்கு போன்ற வைரஸ்கள் அதிகமாகும். முதல் ஒரு நாள் ரெண்டு நாள் காய்ச்சல் இருக்கும்போது பேராஸ்டமால் மருந்தையும் போதுமான நீர் சத்தையும் கொடுக்கணும், அடிக்கடி தொடச்சி விடலாம். பேராஸ்டமால் மருந்துக்கு காய்ச்சல் குறையிலேன்னு அதை விட அதிக வேலை செய்யக்கூடிய மருந்து அப்படின்னு சில மருந்துகளை கடையில் தானே வாங்கி கொடுக்கறது, அல்லது மெஃபனமிக் ஆசிட் அப்படிங்கிற மருந்தை காய்ச்சலை குறைக்கும் தொடர்ந்து கொடுக்கறது கூடாது. இந்த டெங்கு மாதிரி நோய் தொற்று இருக்கும் இடங்களில் இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போதும் சரியான அளவு நீர் சத்து எடுத்துக்கலைன்னா சிறுநீரகத்திலையும் பாதிப்பு ஏற்படும், இரத்தத்தில் தட்டணுக்கள் எண்ணிக்கை குறையும் போது ஆபத்தினை ஏற்படுத்தும். பெரஸ்டமால் மருந்து மருத்துவர் சொன்ன அளவு தான் கொடுக்கணும். காய்ச்சல் அதிகமாக இருக்குதுன்னு 2 மடங்கு 3 மடங்கு கொடுத்துன்னா கல்லீரலினுடைய பாதிப்பு ஏற்படும். அதனால் போதுமான அளவு நீர் சத்து, அடிக்கடி துடைப்பது, குழந்தைகளுக்கு உணவினை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது இது ரொம்ப முக்கியம். இருக்க இடம் கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கலாம், காத்தோட்டமாக வச்சுக்கலாம். துணியை போட்டு மூடி வைக்கிறது, ஸ்வெட்டரை போட்டு வேர்த்து விடுட்டோம் அப்படின்னு வைக்கிறது வேண்டாம். காற்றோட்டமான இடங்களில் குழந்தை இருந்தால் வீட்டில் இருக்கிற இடம் அசுத்தம் இல்லாமல் இருந்தாவே போதும். காய்ச்சல் அப்போ நம்ம பெரும்பாலும் பிரெட்டு இந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுக்கணும்னு பழங்காலத்துலேருந்தே கடைபிடிச்சிட்டு வராங்க, அந்த முறை சரியா டாக்டர்? ரொட்டி அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு தான் நம்ம ஊரில் ரொம்ப வழக்கத்துக்கு வந்த விஷயமானது. நம்ம ஊரில் பாரம்பரிய மாதிரி உணவுகளான இட்லி மிகச் சுலபமாக ஜீரணமாகக்கூடியது, கஞ்சி அதை விட நல்லது, அரிசி கஞ்சி, பருப்பு கஞ்சி, ராகி கூழ், சத்து மாவு கஞ்சி எது வேணாலும் தரலாம். கொஞ்சம் நல்லா இருக்குது, குழந்தைக்கு பெருசாக தொல்லை இல்லைன்னா வழக்கமான உணவையே அதிக காரம் இல்லாமல் இனிப்பு அதிகம் சேர்க்காமல் கொடுத்தோம்னா போதும். மற்றபடி உணவில் பத்தியம் தேவையில்லை. நவீன மருத்துவ முறைகளில் நோய் கிருமிகள் அப்படிங்கிறது தான் அதிகபட்ச இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த நோய் கிருமிகளுக்குரிய மருந்துகளை தரும்போது பசியை பொறுத்து அவங்க எது வழக்கமாக உண்ணுவாங்களோ அந்த உணவில் மாற்றம் செய்ய வேண்டியதில்லை என்பது தான் இப்போதைய உங்களுடைய உணவு கட்டுப்பாடுன்னு நம்ம சொல்கிறது. உணவு கட்டுப்பாடுங்கிறத சொல்கிறத விட குழந்தைக்கு பிடித்த உணவுகள், எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை தரலாம். கடை உணவுகள் கட்டாயம் கூடாது, பேக்கெட்டில் இருக்கிற உணவுகள் கூடாது, பதப்படுத்தப்பட்ட வெளியே கடைகளை கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தால் மிக நல்லது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நிறையா பெற்றோர்கள் போன தடவை கொடுத்த மருந்து நல்லா கேட்டதுங்க டாக்டர், அதே பொடி மருந்தை கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த பொடி மருந்துன்னு அவங்க சொல்கிறது ஆன்டிபயாட்டிக் மருந்து. ஆன்டிபயாட்டிக் மருந்து எப்போ தரணும்னா நோய் தொற்று அதிகமாக இருக்குது, பாக்டீரியா கிருமி இருக்குது அப்படின்னு நாம் உறுதி செஞ்சோம்னா தான் தரணும். ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் நோய் கிருமிகள் அளிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி நோய் கிருமிகளுக்கு அதிகமாகிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மருந்து கொடுத்தாலும் கேட்காத தன்மை ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் வைரஸ் தொற்று தான் அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் 2 நாள் காய்ச்சல் இருக்குது, உடனே சரியாகணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஆன்டிபயாட்டிக் மருந்தை நீங்கள் பொடி மருந்துன்னு சொல்லக்கூடியது வாங்கி தண்ணி ஊற்றி கலக்கி அது ஃப்ரிட்ஜில் வைப்போம் டாக்டர், அதை கொடுத்தா உடனே குறையும் நிறையா பெற்றோர்கள் சொல்லுவாங்க. தயவு செய்து அது வேண்டாம். தேவை இருந்தால் மட்டும் ஏதாவது ரத்த பரிசோதனை செய்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, இல்லை வேறு பரிசோதனைகள் அல்லது உடல் பரிசோதனையிலேயே சந்தேகப்படுறாங்கன்னா அப்போ கொடுக்கும்போது பயன்படுத்தலாம். இல்லைனா ஒரு குழந்தைக்கு, சிறு குழந்தைக்கு 10-12 முறை நோய் தொற்று வரும்போது 10-12 முறை ஆன்டிபயாட்டிக் மருந்து நோய் எதிர்ப்பு மருந்துன்னு நீங்கள் தந்தீங்கன்னா ஒன்று மருந்துக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை குறையும், நோய் கிருமி மருந்துக்கு எதிராக தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும், மூணாவது குடலினுடைய நுண்ணுயிர்களில் பாதிப்பு ஏற்படும். தேவை இருக்கும்போது ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்தலாம், தேவை இல்லாத போது மருந்துகளை பயன்படுத்துவது மிக மிக மோசமான ஆபத்தான விஷயம். இதுதான் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் கொல்லி நோய்க்கு எதிர்ப்பு. அது வந்து நிறைய பரவிட்டுருக்கு. ஒரு காலத்தில் அது அளவுக்கு மீறி போச்சுன்னா
எப்படி இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தொல்லைகளுக்கு கூட உயிரிழப்பு ஏற்பட்டதோ அந்த சூழ்நிலையை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம். அதனால் தற்போது பெற்றோர்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களுக்கும் ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. ஆன்டிபயோட்டிக் நோய் கிருமி இருந்தால் மட்டும், பாக்டீரியா இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்ற விஷயங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர், ஏற்கனவே சளி காய்ச்சல் போன்றவைகளுக்கு வாங்கி வைத்த மருந்து மீதி இருந்ததுன்னா நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாமா? எவ்வளோ காலம் வரைக்கும் அதை வச்சிருந்து பயன்படுத்திக்கலாம்? நிறைய இடங்களில் மருந்துகள், அதாவது சாதாரண சளி மருந்து, சாதாரண காய்ச்சல் மருந்து, இவைகளை ஒரு தடவை முடித்த உடனே தூக்கி போடுறதுங்கிறது நிறையா பேர்த்துக்கு வசதி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ரெண்டு நாள் தான் பயன்படுத்தியிருப்போம், சரியாக போகும். அதுக்கப்புறம் அந்த மருந்துகளை பயன்படுத்திக்கலாமன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அதிகபட்சம் 3 மாதங்கள் அதை வைத்துக்கொள்ளலாம். மருந்து இத்தினூண்டு தான் இருக்குது, அதில் அழுக்கு இருக்குது, சுற்றியும் மருந்து சிந்தி இருக்குது, மூடி சரியாக மூடி வைக்கலை, எறும்பு பூந்துருச்சு, அசுத்தமாயிருச்சு, இப்படி ஏதாவது இருந்தால் கட்டாயம் வேண்டாம். சுத்தமாக வச்சுருக்கீங்க, வேறு பிரச்சனை இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட தேதி வரை பலன் எடுக்கும். ஆனால் மூடி திறந்து வச்சுருக்கீங்க, காற்றுல பட்டுருச்சு, அசுத்தமாயிருச்சுன்னா கட்டாயம் அதை பயன்படுத்த வேண்டாம். ரெண்டாவது, போன தடவை கொடுத்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாமாங்கிறத நிறைய பேர்த்தினுடைய கேள்வியாக இருக்கும். தயவுசெய்து வேண்டாம். போன தடவை என்ன நோய் அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்லியிருக்கோமோ அதுக்கு தான் அது கேட்குமே ஒழிய இதுக்கு கேட்காது. போன வருஷம் பாடத்திட்டத்தில் இந்த வருஷத்துக்கு நீங்கள் பரீட்சை எழுதுகிற மாதிரி, அல்லது இன்னும் சொல்லப்போனால் 8ஆம் வகுப்பு பாட நூலை படிச்சுட்டு 10ஆம் வகுப்பு பரீட்சை போய் எழுதுகிற மாதிரி இது சரிபட வராது. அதனால் நோய் இருந்தால் நீங்கள் வீட்டில் மருந்து கொடுக்கறதா இருந்தால், நிறையா வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் வழக்கமாக சொல்லியிருக்கோம், இந்த காணொலிகள்லையும் சொல்லியிருக்கோம், அதை பயன்படுத்துங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு தொல்லை சரியாகலைன்னா மருத்துவரை வந்து பாருங்கள், அல்லது அருகிலுள்ள மருத்துவரை சந்தியுங்கள். நாமே ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வாங்கி கொடுப்பது அல்லது போன தடவை பயன்படுத்தின எல்லா மருந்துகளையும் கொடுப்பது என்பது ஆபத்தை விளைவிக்கும். பெற்றோர்களே, இதுவரை நாம் வெளியிட்ட காணொலியிலிருந்து சில முக்கியமான விஷயங்கள், ஏன்னா மழை காலத்தில் இதே பிரச்சனைகள் தான் திருப்பி திருப்பி வருது, அதை பெற்றோர்களுக்காக மீண்டும் வலியுறுத்துவதற்காக இந்த காணொலி வெளியிட்டிருக்கிறேன். உங்கள் சார்பில் கேள்விகளை கேட்ட நண்பர் வேலாயுதம் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தைகளை செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.